ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பி 2019 மேக்ஸுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் நடந்தது. முதன் முறையாக டிஆர்பி வந்து ஆன்லைன் எக்ஸாமில் கான்டெக்ட் பண்ணாங்க. இந்த கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அந்த 40 மார்க்குமே ரொம்ப கடினமாக தான் இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஓரளவு அதில் 40க்கு ஒரு 15-20 கொஷின் வரை தான் நார்மலாக தெரிஞ்ச போல் இருந்தது. மீதி எல்லாம் ஒன்றும் புரியாத கொஷினாக இருந்தது. மீதி இருக்கிற மேஜரில் 110 கொஷினில் பார்த்தீங்கன்னா 50% மட்டும்தான் நம்ம சிலபஸ்லேருந்து, அதாவது நம்ம மெட்டீரியல்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். போன ஆண்டும் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கடினமாக தான் இருந்தது. ஸோ இந்த முறை ஓவரால் பார்க்கும்போது எக்ஸாம் வந்து ஓகே அப்படின்னு சொன்னோம். ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. இப்போ அதற்கான கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு தோராயமாக விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இந்த முறை எப்படி வரலன்னா 100+ or -7. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும் வந்துச்சு. அதே போல் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 90+ or -5. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 76. எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா 85+ or -4. லாஸ்ட் இயர் வந்து 75 வரைக்குமே வந்து எலிஜிபிள் மார்க் இருந்தாலே கிடைச்சிது 2017 டிஆர்பியில். எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட எலிஜிபிள் மார்க் எடுத்தாலே இந்த டைமும் வாய்ப்பு இருக்குது, 68 தான். லாஸ்ட் இயர் அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 68 தான் வந்தது. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் நினைக்கிறோம். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.